உங்களுடைய எல்லா ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நீங்க வர வேண்டிய ஒரே இடம் எம்ஆர்எல் ரியல்டி தான். 80 ஆண்டுகளுக்கு மேலா கிளியர் டைட்டில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் ட்ராக்கிங்ஸோட நம்பிக்கையான பிளாட் டெவலப்மெண்ட், டோர் டு டோர் கேப் சர்வீசஸ், சைட் மேனேஜ்மெண்ட், பிரைம் லொகேஷன்ல இருக்கிற டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் பிளாட்ஸோட போர்ட்போலியோ, இது எல்லாமே எங்க ஸ்பெஷாலிட்டி. ஆன் சைட் புக்கிங், பேங்க் லோன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட் ஹேண்ட் ஓவர், பட்டா ரிலேட்டட் சர்வீசஸ், உங்களுடைய எல்லா ரியல் எஸ்டேட் தேவைகளையும் நாங்க ஸ்மூத்தா பண்ணுவோம். கமர்ஷியலா இருந்தாலும் சரி, ரெசிடென்ஷியலா இருந்தாலும் சரி, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்கான பெஸ்ட் வேல்யூக்கு நாங்க கேரண்டி. எம்ஆர்எல் ரியல்டி. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். முதல்வரை கண்டித்த ஸ்டாலினா, இப்ப ஸ்டாலின் தானப்பா முதல்வர், அவரையே அவர் எப்படிப்பா கண்டிப்பாரு அப்படின்னு கேக்குறீங்களா? அவரைத்தான் அவர் கண்டிச்சிருக்காரு. என்னன்னா, திருப்பூர் பல்லடத்தை சார்ந்த News 7 நெறியாளர் நேசப்பிரபு என்பவர் நேற்று இரவு சமூக விரோதிகள், சமூக விரோதம் யாருன்னு உங்களுக்கு புரியல, மத்தியில் சமூக விரோதம் யாருன்னு தெரியும், தமிழ்நாட்டில் சமூக விரோதம் இப்போதைக்கு உங்களுக்கு யாருன்னு தெரியும், இந்த சமூகத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடியவங்க, தக்கலையில் யார் வந்து தக்கலை ஒன்றிய நாமதளவு பொறுப்பாளரை வெட்டி கொண்டாங்களோ, தமிழ்நாட்டில் யார் ஆற்று மணலை அள்ளி விற்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் யார் கனிம வளத்தை கொள்ளடிக்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் யார் மரத்தை வெட்டி விற்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் 4000 கோடிக்கு பேக்கேஜ் போட்டு மக்களை வெள்ளத்தில் யார் தவிக்கப்படுறாங்களோ, அவதான் தமிழ் சமூகத்துக்கு இப்போதைக்கு விரோதி. அந்த சமூக விரோத கும்பல் திருப்பூர் மாவட்டத்தில் காமநாயக்கம் பாளையத்தில் ஒரு இல்லீகலான பார் ஒன்று செயல்பட்டு வந்திருக்கு. முருகன் என்பவர் தான் அந்த பாரை நடத்திருக்காரு. இந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த பார் இல்லீகலாக நடைபெறுது என்பதுங்கிறத இந்த News 7 செய்தியாளர் நேசப்பரப்பு என்பவர் கண்டறிந்து அந்த பாரை இழுத்து மூடுவதற்கான எல்லா வேலைகளும் செஞ்சிருக்கார். அதை செய்தியாக மாற்றி அந்த பார் இழுத்து மூடப்பட்டுச்சு. இப்போ அந்த முருகனுக்கும் இந்த நேசப்பரப்புக்கும் ஒரு பகை உண்டாயிருது. தொடர்ச்சியாக முருகன் அவர்கள் வந்து, முருகன் வந்து இந்த பாருடைய உரிமையாளர் வந்து தன்னுடைய அடியாட்கள், அல்லக்கைகள், அவர் வந்து ஒரு முருகன் வந்து திமுகவுடைய ஆதரவாளர்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் தொடர்ச்சியாக என்ன, நீங்கள் பாரை வந்து நடத்துகிற யார் துணிச்சல் நடத்த முடியும், யார் துணிச்சல் நடத்த முடியும், ஆளுங்கட்சியுடைய அதிகாரம் இல்லாமல், ஆளுங்கட்சியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாகில் பாரை நடத்த முடியாது. அதான் யதார்த்தமான உண்மை. அதிமுக ஆட்சினா அதிமுக கட்சிக்காரன் நடத்துவாங்க, திமுக ஆட்சினா திமுக கட்சிக்காரன் நடத்துவாங்க. அப்போ திமுகவை சார்ந்த நபர் நடத்திய இந்த பாரை இழுத்து மூடுவதற்கு News 7 செய்தியாளர் நேசப்பிரபு தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டு தாக்கத்தை ஏற்படுத்தினால இவரை எப்படியாவது நமக்கு இடைஞ்சலா இருக்கான், இவனை காலி பண்ணணும்னு சொல்லி திட்டமிட்டு நேற்று இரவு அடியாட்களை வைத்து அவரை வழிமறிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு, காவல்துறைக்கு தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. எங்களுக்கு, எனக்கு வந்து இவங்களுடைய செய்தியை வெளியிட்டதுனால இவங்களால எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட பல்லடம் ஆய்வாளருக்கு அழைச்சி பேசியிருக்காரு. அதே போல நேற்று ஒரு ஏற்றுக்கிட்ட ஹெட் கான்ஸ்டபிள பேசுற உரையாடல் வெளிவந்திருக்குது. அந்த உரையாடலை சொல்றாரு, ஐயா அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க இன்ஸ்பெக்டர் பேசுங்க இல்லை எஸ்பிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் நம்பர் உங்கள்ட்ட இருக்கல, இன்ஸ்பெக்டர் பேசுங்க சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் நம்பர் எனக்கு இருக்குன்னு சொல்றாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஐயா வந்துட்டாங்க வந்துட்டாங்க, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசுற உரையாடல் சமூக வலைதளங்களில் வெளியாயிருக்கிறது. அதாவது அந்த இடத்துல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட இந்த செய்தியாளர் அலைபேசியில் பேசுறாரு. அப்போ அதற்கு முன்னாடியே இவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, இவரால் தான் அந்த பார் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி ஒட்டுமொத்தமான காவலர்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறது. இந்த இடத்துல இந்த காவல்துறையும் இந்த ஆய்வாளரும் உடனடியாக அந்த மிரட்டுகிற நபர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தா இவர் இன்னைக்கு இவ்வளவு காயங்களோட உயிருக்கு போராடுற நிலையில மருத்துவமனையில் இருக்க மாட்டார். அவர் உடம்புல 63 இடங்களில் வெட்டு, கற்பனை கொட்டி பார்க்கணும், 63 இடத்துல அப்படியே கிழிச்சிருக்காங்க. 63 இடத்துல அவரை கொல்லணும்னு நினைச்சிருந்தா சங்கம் எடுத்து போட்டு போயிருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது போல எங்களை பற்றிய செய்திகளை நீ வெளியிட்டா ஒன்னு நாங்க இப்படி எல்லாம் பண்ணுவோம், இதுக்கு மேல போனா உன் உயிரை கொன்றுவோம். அப்ப உன்னை பார்க்கும் போது மற்ற செய்தியாளர்களுக்கு அரசை இது போன்ற அநீதிகளை, அக்கிரமங்களை, அயோக்கியத்தனங்களை, இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறவனை எதிர்த்து பேசுறவனுக்கு, கஞ்சா விற்பவனை எதிர்த்து பேசுறவனுக்கு, சாராய விற்பவனை எதிர்த்து பேசுறவனுக்கு, டாஸ்மாக்ல இல்லீகலாக பார் வச்சிருக்கவனை எதிர்த்து பேசுறவனுக்கு ஒரு பயம் வரணும். அந்த பயத்தை கொடுக்கறதுக்காக இதை பண்ணிருக்காங்க, திட்டமிட்டு இதை பண்ணிருக்காங்க. ஹலோ, காமநாயக்கம் போல பேசணும் சார், சொல்லுங்க சார். சார், இப்ப கடைசியா வந்தவனோட வண்டி நம்பரு, ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் ஹெல்மெட், வந்துட்டு R15 இன்னார் வரைக்கும் வீட்டு மேல நின்று இருந்தானுங்க. நான் கார் எடுத்துட்டு என்னன்னாலும் பாக்கலாம்னு வந்தேன். பின்னாடியே வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்ட உடனே வண்டி கொஞ்சம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. எமகா பிளாக் கலர் R15, ரெண்டு பேரும் கையில் இதோட போறானுங்க. இதுக்கு மேல நான் என்ன சார் அவனால போய் எங்க பிடிக்க, நான் ஒருத்தன் இருந்தேன் இல்லைன்னா நான் இப்ப ஆளுக்கிற பக்கம் வந்துட்டேன். ஆனா இதோட காலையில இருந்து 4வது டைமுங்க சார் இது.
யாருன்னு தெரியல சார், எவனே தெரியாதுங்க சார். எனக்கு மூஞ்சி தெரிஞ்ச நானே சார் சொல்லாம இருக்கிறேன். போய் போய் பைத்தியக்காரனு எங்க அப்பாட்டையே நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க. அவருக்கு யாருன்னு தெரியல. இந்தியா தமிழ்காரங்களா? தமிழுங்க பூராத்துக்குமே 26 வயசுக்குள்ளதான் இருக்குமாங்க. ஆறு பேருங்க, ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாதுங்க. ஐயோ நிம்மதியா தூங்குறத இவனுங்க. என்னன்னா இப்ப புடிக்கிறதுக்கு எனக்கு கூட ஆராய்ச்சி இருந்தாங்கன்னா போய் அடிச்சனால புடிங்கிருவேன். போய் அவன் வண்டி தள்ளி விட்டுனாலும் நிப்பேன். ஏன்னா பின்னர் வரைக்கும் ரோட்லயே நின்று பாத்துட்டே அனுப்பி தாண்டி வந்துட்டு இருக்க வரவான்னு கேக்குறேன். சார் அவனுக்கு போயிட்டானுங்க, பல்லடம் தாண்டிட்டானுங்க. இன்னும் பல்லடம் போயிருப்பானுங்க. நான் இப்ப ஸ்ரீபதி கிட்ட நின்று பல்லடமே தாண்டிட்டானுங்க. நீ நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி நீ அவங்க ஆனா பிடிக்கும்னு நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார். ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க, பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க. இப்ப பல்லட பல்லட வழியா இந்த ஸ்கேட தாண்டி தான் போவானுங்க. ஆமா சிறுபாடத்துல இருங்க, இன்ஸ்பர் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப. சரிங்க சார், நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க சார். ஆனா எது வேணாலும் நடக்கலாங்க. ஒண்ணுமில்ல, இன்ஸ்பர் நம்பர் இருக்கா? காமன் இன்ஸ்பர் நம்பர் இருக்குங்க சார். இருக்குங்க சார். நம்பர் இருக்குங்களா? இருங்க சார், சொல்றீங்களா சார்? இருக்குங்க சார். இப்ப கூட்டு பேசிருங்க. அவட பேசிருங்க. நான் சார் என்ன சொல்றீங்க? இப்ப காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்களை கைது பண்ணிருந்தா இன்னைக்கு இவர் வந்து நடனமில் இருந்திருப்பாரு. ஒரு நெறியாளருக்கு ஒரு செய்தியாளருக்கு இப்படி ஆயிருக்காது. இதே போலதான் தக்கலையில சேவியர் குமார் புகார் கொடுக்காரு. புகார் கொடுக்கும்பொழுது தக்கலை இரணியல் காவல்துறை அந்த ரமேஷ் பாபு மீதும் ராபின்சன் மீதும் நடவடிக்கை எடுத்திருந்தா சேவியர் குமார் உயிரோடு இருந்திருப்பாரு. காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, வெட்டி கொலை செய்யறாங்க. அதே போல இங்க இந்த டாஸ்மாக பார் நடத்தி கொடுத்த முருகன் என்பவர் மீது இவங்க நடவடிக்கை எடுத்திருந்தா காவல்துறை இன்னைக்கு அவங்க வெட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ காவல்துறையோட தோல்வி தானே இது? காவல்துறையுடைய அப்பட்டமான தோல்வி தானே? அப்ப அந்த காவல்துறை யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. சட்டம் ஒழுங்கை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கிறார் என்றால் அவர் முதல்வரே அவரை கண்டனம் தெரிவிச்சுதான் அர்த்தம். இப்ப புரியுதா? முதல்வரை கண்டித்த ஸ்டாலின், தன்னைத்தானே உலகத்துல கண்டிச்சுக்கிற ஒரே தலைவர், ஒரே முதல்வர், நம்ம முதல்வர், மான முதல்வர், தான முதல்வர், தர்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான். ஒரு கேவலமான அரசியலாக தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. கடந்த ஒரு வார காலத்துல மட்டும் இந்த அரசை எதிர்த்து, அநீதிகளை எதிர்த்து, நேர்மையான முறையிலே ஊடகங்களிலே பேசுகிற அரசியல் கட்சியை சார்ந்ததார்களா இல்ல ஊடகங்களா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா மிரட்டப்படுறாங்க. கௌரி லங்கேஷுக்கு என்ன நடந்துச்சோ, அங்க ஆனந்த் டெல்டும் டேக்கு என்ன நடந்துச்சோ, அது தமிழ்நாட்டில் இப்போ ஊடகங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி நிச்சயமாக திமுக இருக்கிறது. நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா கடந்த 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சென்னை வெள்ளத்தில் நட திமுகவுடைய ஊழல்களை, அயோக்கியத்தனங்களை வெளிக்கொண்டு வந்தேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நியூஸ் மினிட்டுடைய நெறியாளர் ஜபீர் என்பவர் வந்து மிரட்டப்பட்டார். யாரால? திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதியுடைய மகன், திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதியுடைய மகன் சாய் லட்சுமிகாந்த் பாரதி என்கிற ஒரு அயோக்கியனால. அவங்கள ஒரு அரசு மருத்துவர், ஓமாந்தூர் அரசு மருத்துவர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த அயோக்கியன் என்ன பண்றான்னா, ஒரு ஊடகத்தில் உட்கார்ந்துட்டு இந்த நியூஸ் மினிட் நெறியாளர் வந்து வாழ்க்கையை கெடுக்கணுங்கிறான். நீ வாழ்க்கையை கெடுக்கணும் என்று ஆர்எஸ் பாரதியுடைய மகன் பேசுறான். இன்னைக்கு இந்த டாஸ்மாகை எதிர்த்து பேசியிருக்காக நேசபரப்புடைய வாழ்க்கை கெடுக்கப்பட்டிருக்கிறது. நேசபரப்பு பேசும்போது காவல்துறை ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு, என் வாழ்க்கையே போச்சுங்கிறாரு. இங்க வாழ்க்கையே போச்சுன்னு நேசபரப்பு சொல்றாரு. ஆர்எஸ் பாரதி மகன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லி ஒரு நெறியாளரை பார்த்து சொல்றான், ஒரு ஊடகவியலாளரை பார்த்து சொல்றான். அப்போ திமுகவுடைய அயோக்கிய கும்பல்கள் ஊடகவியலாளர்களை பார்த்து தொடர்ச்சியா ப்ராஸ்டியூஷன் மீடியா, ரெட் லைட் மீடியா, இந்த 2.5 காலமாக தான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேவலமான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பாஜக இதை பண்ணியது, வடநாட்டில் பாஜக இது பண்ணுகிறது. மீடியாக்களை, ஊடகவியலாளர்களை, நெறியாளர்களை, பத்திரிகையாளர்களை, நடுநிலைவாதிகளை, விவசாயிகளை, சமூக ஆர்வலர்களை, தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று சிறைப்படுத்தியது பாஜக. அதனால தான் அதை பாசிச பாஜகன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நீங்க அதான பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. தமிழ்நாடு காவல்துறையை பற்றி, தமிழ்நாடு காவல்துறை திமுகவுக்கு பட்டா போட்டு எழுதி கொடுத்துட்டீங்களா? திமுக ஆட்சியே நிலையா இருக்கும் நினைச்சு முடிவு பண்ணிட்டீங்களா? திமுக கட்சி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குதா இல்லை மக்களுடைய வரிப்பணத்துல உங்களுக்கு சம்பளம் வருதா? நீங்க யாருக்கு முதல்ல வேலை செய்யறீங்க? ஒரு நெறியாளர் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. நாம் தமிழ்ச்சி சேவியர் குமார் புகார் கொடுத்தா நடவடிக்கை மாட்டீங்க. நாங்கள் எங்களுடைய கட்சியின் தலைவரை, கட்சியை பற்றி, கட்சியின் பொறுப்பாளர்களை பற்றி கேவலமாக, அசிங்கமாக, ஆபாசமாக, அவதூறாக யாராவது பேசினா அவங்க மேல புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க.
சைபர் கிரிமினல் புரோகர் கொடுத்தா கூட சிசிஆர் கூட போட மாட்டீங்க, எஃப்ஐஆர் கூட போட மாட்டீங்க. நீ கைது பண்ண கூட வேண்டாம், எஃப்ஐஆர் போடியான்னு கூட அந்த புகார் கூட ஏற்க மறுக்கிறது. புகார் வேணாம், நீ கொண்டு போயிருங்க, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல போதும், புகார் வேண்டாம். அப்போ திட்டமிட்டு நான் திமுக அரசாங்கம் சொல்லியிருக்குது, நாம் தமிழ் கட்சி புகார் கொடுத்தா வாங்காத, நாம் தமிழ் கட்சி புகார் கொடுத்தா சிசிஆர் போடாத, நாம் தமிழ் கட்சி புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் போடாத, சிஎஸ்ஆர் போடாத அப்படின்னு திட்டமிட்டு சொல்லியிருக்கீங்களா? யாருக்கு செயல்படுறீங்க? காவல்துறை ஒரு சாதாரண குடிமகன் கொடுத்தாலும் புகார் எடுக்க மாட்டீங்க, நாம் தமிழ் கட்சி கொடுத்தாலும் புகார் எடுக்க மாட்டீங்க, பத்திரிகையாளர் சொன்னாலும் புகார் எடுக்க மாட்டீங்க, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு அவன் 65 இடங்களில் வெற்றி பெற்றான், யார் பொறுப்பேற்பது? சேவியர் குமாரோட படுகொலைக்கும் காவல்துறை தான் காரணம், இந்த நேசப்பரப்பு வெட்டுப்பட்டு கிடப்பதற்கும் காவல்துறை தான் காரணம், காவல்துறையை கையில வச்சிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் தான் காரணம். இப்போ என்ன செய்வாங்க? இந்த வெட்டவங்க தலைமறைவாயிருவாங்க. ஏற்கனவே சேவியர் குமாரை கொண்டவங்க தலைமறைவாயாச்சு. சென்னையில் பல்லாவரம் எம்எல்ஏ மகன் கருணாநிதியுடைய மகன் வீட்டில் வேலை செஞ்ச பனிப்பெண்ணை தாக்கியவர்கள் தலைமறைவாயிட்டாங்க. இப்போ இவங்களும் தலைமறைவாயிருவாங்க. தலைமறை ஆகிறாங்களா, தலைமறை ஆக்குறீங்களா? ஒரு மீன் போட்டவனை பாம்போட்டவன் போல தேடி கண்டுபிடிச்சு அப்படியே கைது பண்ணி இரவோடு இரவா கொண்டு வந்து 3 மணிக்கு உட்கார வச்சு காலையில் 4 மணிக்கு நல்ல நீதிபதி தூங்கிட்டு இருப்பார் வீட்டில் குரட்டை விட்டு, அவரை தட்டி எழுப்பி ஐயா உட்கார வச்சு அவர் அரைகுறை தூக்கத்தில் உட்காந்து படிப்பார். என்னது இது, முதலமைச்சரை பற்றி கேவலமாக பேசியிருக்காங்க. எக் முதலமைச்சரே கேவலம் பேசிச்சா, என்ன பேசியிருக்கான், ஏது பேசியிருக்கான், எதுக்கு பேசியிருக்கான், எப்படி பேசியிருக்கான், எதனால் பேசுகிறான், யார் அவன், அவன் உண்மையிலே அந்த நபர் தானா, காவல்துறை அவனை அடிச்சிருக்கிறதா, மிரட்டி கொண்டு வந்திருக்கா, அவன் பேர் என்ன, ஊர் என்ன, எதுவும் கேட்கறதில்ல. காவல்துறை கொண்டு நிப்பாட்டின உடனே நீதிபதி கையெழுத்து போட்டுருவார், உடனே 15 நாள் ரிமாண்டு போங்க. இந்த நபரை தான் கூட்டு வந்திருக்கானா, இந்த நபர் தான் உண்மையிலே ட்வீட்டு போட்டாரா, இந்த நபர் தான் ஃபேஸ்புக்கில் எழுந்தாரா, இந்த நபர் தான் யூடியூப்பில், எதுவுமே கேட்கறதில்லைங்க. இது எந்த மாதிரியான அரசியலமைப்பு சட்டம், இது எந்த மாதிரியான தண்டனை சட்டம், எந்த மாதிரியான நீதிமன்றம், எந்த மாதிரியான சட்ட விதி, என்னன்னே புரியல எனக்கு. எதுவுமே கேட்காம கொண்டு போய் ஒருத்தரை ரிமாண்ட் பண்றாங்க. கடந்த வாரம் வந்து வைரமுத்து மாதிரி ஒரு ஏஐ வீடியோ வெளியிட்டதற்காக ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது பண்ண நபருக்கும் அந்த வீடியோ வெளியிட்ட நபருக்கும் சம்பந்தமே இல்லையா, அவர் பேர் செந்தில், அவ்வளவுதான். உடனே கொண்டு போய் நேரா செந்திலுங்கிற பேர் கொண்டவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை நடிகர் செந்தில் அரெஸ்ட் பண்ணல. ஒரு படத்துல வாடனா இருந்தா அடிப்பேன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவங்க நினைச்சு ஜெயில் வாடன், இவரு காலேஜ் வாடன், வாடனா இருந்தாலும் அடிப்பண்ணு வடிவேலை திருப்பி அடிப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப தமிழ்நாடு காவல்துறை, எவனையோ கைது பண்ணணும், யாருடைய அரிப்பைய தீர்க்கணும், யாருடைய அரிப்புக்கோ சொரிஞ்சு விடணும் என்பதற்காக தமிழ்நாடு காவல்துறை திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் போல செயல்படுது. இந்த போக்கு மிக மிக ஆபத்தானது. எப்படி பாஜகவுடைய ஊதுகுழலாக சிபிஐ இருக்கிறதோ, பாஜகவுடைய ஊதுகுழலாக அமலாக்கத்துறை இருக்கிறது என்று நீங்கள் குற்றம் சாட்டுறீங்களோ, பாஜகவுடைய ஊதுகுழலாக வருமான வரித்துறைக்கு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்களோ, இப்படி தமிழ்நாடு காவல்துறை உங்களின் ஊதுகுழலாக இருக்கு. உங்களுடைய உங்கள் வீட்டுக்கு காவல்காரர்கள் போல ஆக்கிட்டீங்க, திமுக கட்சிக்காரருடைய காவல்காரர்கள் போல காவல்துறையை நீங்கள் மாற்றி விட்டீங்க. இது என்ன குடும்பம்னா, எல்லா பத்திரிகையாளர்களுமே திமுகவுக்கு தான் ஆதரவுங்க. மறைமுகமாகவோ நேரடியாகவோ பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், இந்த தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறவங்க, தொலைக்காட்சிகளே, அது நான் பேர் சொல்லி சொல்லுவேன், பல்வேறு தொலைக்காட்சிகள் திமுகவுக்கு தான் மறைமுகமாக ஆதரிக்குது. ஆனாலும் அந்த பத்திரிகையாளர்களை, அந்த நெறியாளர்களை, அந்த ஊடகவியலாளர்களை திமுக வன்மம் கொண்டு அடிக்குது. நம்மளை அடித்தாலும் பரவாயில்ல, நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, ப்ரெஸ்டிடியூட், ப்ராஸ்டிடியூட், தேசி வேசி மீடியா, வேசி ஊடகம், ஆபாச ஊடகம், அசிங்க பிடிச்ச ஊடகம் அப்படின்னு திட்டினாலும் பரவாயில்ல, நாங்கள் திமுகவை தான் ஆதரிப்போம்னு ஒரு கும்பல் இருக்குது. இன்னைக்கு நியூஸ் 7 செய்தியாளர் தாக்கப்பட்டதுக்கு நியூஸ் 7 தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. ஆனால் தமிழ்நாடு பத்திரிகையாளர் மன்றமோ, தமிழ்நாடு ஊடகவியலாளர் மன்றமோ, இந்த தொலைக்காட்சி ஊடகங்களை வேலை பார்க்குறவங்களோ பெரிய கண்டனங்களை எழுப்பியதாக செய்தி இல்லை. ஒரு மிக முக்கியமான ஊடகம் தமிழ்நாட்டில் நியூஸ் 7 நடுநிலையான செய்திகளை வெளியிடுறாங்க. அவங்களுக்கு சார்புகள் இருக்குது, சார்புகளை தாண்டி நடுநிலையும் அவங்க வெளியிடுறாங்க. பல்வேறு செய்திகளை வெளிக்கொண்டு வரக்கூடியவங்க, மறைக்கப்பட்ட செய்திகளை வெளிக்கொண்டு மக்கள் கொண்டு போய் சேர்க்குறவங்க. அப்படிப்பட்ட ஒரு செய்தியாளர் அவர் நினச்சா எஸ்பிட்டு பேசுவார், உயிர் அதிகாரிட்ட பேசுகிற அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான இருக்கக்கூடியவருக்கு சொல்லப்போனால் நியூஸ் 7 யார்ட்டனாலும் பேசுவாங்க. முதலமைச்சர்னா முதலமைச்சர்கிட்ட பேசுவாங்க, எடப்பாடுனா எடப்பாட்ட பேசுவாங்க, சீமான்னா சீமான்ட்ட பேசுவாங்க, அண்ணாமலைனா அண்ணாமலை பேசுவாங்க. எல்லா தலைவர்களோடும் பேசக்கூடிய அக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம், ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய ஊழியருக்கே தமிழ்நாட்டை பாதுகாப்பு இல்லை என்றால் யார் இங்கே அநீதியை எதிர்த்து கேள்வி வைக்க முடியும்? ஒரு இல்லீகல் பார், இல்லீகல் பார் நடத்தக்கூடாதுல்ல, அது தமிழ்நாடு அரசு அதை வந்து உண்மையிலே சீல் வைக்கணும்ல. அப்போ நடத்தின நீங்கள் வெட்டமனை வந்து இன்னைக்கு கைது பண்ணிட்டீங்க, அப்போ நடத்துனவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? தமிழ்நாடு உங்களுக்கு இப்படி எத்தனை பார்கள் நடந்துகிட்டு இருக்கோம், நமக்கு வெளியே இப்போ தெரிஞ்சு திருப்பூரில் காமநாயக்கம் பாலத்தில் ஒரு பார், தெரியாமல் எத்தனை பார் நடக்கும், எத்தனை பாரை யார் நடத்திக்கிட்டு இருப்பா? ஒன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் மாமன் மச்சான், இல்லை திமுக ஒன்றியச்சலருடைய மாமன் மச்சான், இல்லை திமுக அமைச்சருடைய சொந்தக்காரன் பந்தக்காரன் அவன் தான் நடத்துவான்.
அவன் நடத்துவதனால நீங்க வந்து புத்தனாவோட வச்சிருக்கீங்க, இந்த செய்தி வெளிவந்துடக்கூடாது. சமூக விரோதிகள் வெட்டி விட்டாங்க. யாரா அவன்? அவனுக்கு பேர் இல்லையா, ஊர் இல்லையா, அவனுக்கு ஆத்தாப்பம் இல்லையா, அவன் ஒரு கட்சி சார்பு இல்லையா? சமூக விரோதிகள். என்ன சமூக விரோதி? அது என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனையை கூட உங்களுக்கு பேசுவதுக்கு தெம்பு இல்லை. டாஸ்மாக் பார்ல நடந்த முறைகேட்டை தட்டி கேட்டார், அந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்தார் என்று சொல்வதற்கு கூட உனக்கு தெம்பு இல்லையே, திராணி இல்லையே, துணிச்சல் இல்லையே. வெளிப்படையா எடுத்து பேசுங்கள். இந்த ஊர்ல இந்த பார் நடந்துச்சு, இதனால இவர் தட்டி கேட்டாரு, அதனால அந்த பார் உரிமையாளர் இவரை வெட்டிட்டாரு. சொல்வதற்கு ஏன் உங்களுக்கு ஏன் தயக்கம்? ஒரு பிரச்சனையை ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? இந்த ஊடகங்கள்ட்ட எனக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்னன்னா, இந்த ஊடகங்கள் சாமானிய மனிதனுடைய புகைப்படத்தை எடுத்து போடும். ஒரு சாமானிய மனிதன் மனைவி தலையில கல்ல போட்டு கொண்டார், மனைவி போட்டோ கணவன் போட்டோ எடுத்து போடும். ஆனா இதுவே திமுக கட்சியில இருந்தா, அதிமுக கட்சியில இருந்தா, அதை அப்படியே அப்படியே மறைச்சிடும். அவர் வந்து அவர் ஒருவர் ஒரு முன்னாள் கண்காணிப்பாளர், கண்காணிப்பாளர் கூட சொல்ல மாட்டாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. இப்ப டிஜிபி ஒருத்தர் இருந்தார், பெரம்பலூர் எஸ்பி அவர்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்பித்தார். அவர் பேரை கூட இந்த ஊடகங்கள் சொல்லாது. விழுப்புரத்தில் இருந்த அவர் ஒரு எஸ்பி அவர்கள், ஒரு டிஜிபி பெரம்பலூர் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் அவர் வந்து மூன்று கொண்ட தண்டைப்பட்டார். அவன் எவன்டா, எவனுக்கு தண்டை கொடுத்தாங்க, யாரை பாலியல் துன்புறுத்தினாரு, அதை கூட போடுவதற்கு இந்த ஊடகங்களுக்கு தெம்போ திராணியோ துணிச்சல் கிடையாது. ஏன், உயர் அதிகாரம்னா அவருக்கு வெக்கமான சூடுசோரணை இருக்கு, சாதாரண மனிதன் தான் வெக்கமான சூடுசோரணை இல்லை. இங்க ஒரு நெறியால தாக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் கூட சம்பந்தப்பட்ட நபருடைய பெயரை கூட வெளியிடாது, புகைப்படத்தை வெளியிடாது. இதே இந்த தக்கலை கொலை வழக்குல அந்த சம்பந்தப்பட்ட கொலையாளியுடைய புகைப்படத்தை கூட இந்த ஊடகங்கள் போட மறுக்கிறது. அப்ப என்ன மாதிரியான ஊடகம் இது? திமுக ஆட்சியில மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மின்சார ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போக்குவரத்து ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, லாரி ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆசிரிய பெருமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சாதாரண பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னைக்கு செய்தியாளருக்கும் பாதுகாப்பு இல்லை. திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பற்ற ஒரு சூழலை திமுக அரசாங்கம் உருவாக்கியிருக்கிறது. திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களும் திமுகவுடைய ஒன்றிய செயலகம் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு எதச்சாதிகாரத்தை, ஒரு சர்வாதிகாரத்தை கையெழுத்துக்கொண்டு இந்த நாடு எங்களுடைய நாடு, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அதிகார திமிரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2.5 வருஷத்துக்கு பிறகு திமுக எங்கே இருக்கும்னே தெரியாம போக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்படி தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்துகளும், இந்த மரணங்களும், இந்த கொலைகளும், இந்த வெட்டு குத்துகளும், இந்த கஞ்சாவால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக திமுக ஆட்சிய கூப்புக்கு கொண்டு போறது உறுதி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.